ஹலோ கைஸ், வெல்கம் பேக். யார் என்ன சொன்னாலும், நம்ம எவ்வளோ பெரிய தவறு பண்ணாலும், நம்மளை ஆதரித்து நம்மளை பாசம் காட்டக்கூடிய ஒரே உயிர்னா அது தாய் தான், அம்மா தான். அந்த அம்மான்ற வார்த்தைக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் ஒரு பெண் வந்து பண்ணுறாங்க. தன்னுடைய உடல் இச்சைக்காக தான் பெத்த 10 வயசான தன் மகனை, பெத்த மகனை ஈவருக்கும் இல்லாமல் ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க. அந்த சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்டு இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீடியோ மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க சம்பவத்துக்குள்ளே போகலாம். சம்பவத்துக்குள்ளே போனால், 2012 வெஸ்ட் பெங்காலில் ஹவுலின்ற பிளேஸில் சாந்தா ஷர்மான்ற 22 வயசான ஒரு பெண் இருக்காங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு. இவங்களுடைய அம்மா அப்பா ரெண்டு பேருமே கூலியில் பார்க்குறவங்க. ரொம்பவே நடுத்தரமான ஒரு குடும்பம். இதில் வித்தியாசமான விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, சாந்தா ஷர்மா ஒரு நார்மலான பெண் கிடையாது. மற்ற பெண்கள் மாதிரி இவங்களுக்கு ஆண்களை பார்த்து ஆசையோ ஈர்ப்போ வராது. அதுக்கு அப்படி ஆப்போசிட்டாக பெண்களை பார்த்து ஆசைப்படுறாங்க. பெண்கள் மேலே இவங்களுக்கு ஈர்ப்பு வருது. இவங்க ஒரு பாலின சேர்க்கையாளர், பெண்கள் மேலே ஆசைப்படுறாங்க. ஆனால் அப்போல்லாம் செல்ஃபோன்லாம் ரொம்ப கம்மி. அதனால் ஷர்மாவுக்கு தன்ன மாதிரி இருக்க ஒரு பாலின பெண்கள்லாம் எங்கே இருக்காங்கன்னு சரியாக தெரியலை. அப்படியே ரொம்ப காலம் போகுது. இவங்களும் இன்னொரு பெண் துணை இல்லாமல், தன்ன மாதிரி இருக்க வேறொரு பெண் இல்லாமல் தெரியாமல் ரொம்பவே ஏக்கப்படுறாங்க. இப்படியே சில காலம் போகுது. அப்படிக்கும்போது தான் காலேஜ் படிப்பு முடித்த உடனே இவங்க வேலைக்கு போகிறாங்க. அப்படி வேலைக்கு போகிற இடத்துல பர்வீன் அப்படின்ற ஒரு பெண்ணை பார்க்குறாங்க. அவங்க கூட பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்தில் நட்பாக இருக்காங்க. ஆனால் நாள் போக்கில் பேசும்போது தான் அவங்களும் அந்த மாதிரியான ஒரு பெண் தெரிய வருது. அதாவது இவங்க ரெண்டு பேருமே ஓரினச்சரிக்கையாளர். அது அவங்க ரெண்டு பேத்துக்குமே நல்லா புரிஞ்சு போகுது. அவங்க ரெண்டு பேரும் தங்களுடைய அந்த கருத்துக்களை வந்து பரிமாறிக்கிறாங்க, பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. நாள் போக்கில் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு ஒன்றா உறவு வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே கொஞ்ச காலம் போகுது. நாள் போக்கில் ஷர்மாவுடைய இந்த பழக்கம், அதாவது அவங்க ஒரு ஓரினச்சரிக்கையாளர், இவங்க ஒரு பெண்ணோட பழகுறாங்க, அவங்க கூட உறவு வச்சுக்கிறாங்க அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா ஷர்மாவுடைய வீட்டில் தெரிய வருது. ஷர்மாவுடைய அம்மாக்கும் அப்பாக்கும் தெரிய வருது. அதை தெரிஞ்சவங்க பயப்படுறாங்க. தான் பொண்ணு அந்த மாதிரி ஒரு பெண் கூட பழகிற உறவு வச்சுக்கிறான்ற விஷயம் நாளைக்கு இந்த சமுதாயத்துக்கு தெரிஞ்சால் அவங்க தன் பொண்ணு கஷ்டப்படுவாளே, அவளுடைய மானம் போயிருமே, அவளால் வாழ முடியாது அப்படின்னு இப்போ பயப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே ஒரு மாப்பிளை பார்த்து அவருக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க. அவர் பேர் பார்த்தீங்கன்னா பங்கஜ். அவருக்கு இந்த உண்மை எதையும் சொல்லாமல் இந்த பொண்ணை அவர் கட்டிக்கிறாங்க. அதே மாதிரி சாந்தா ஷர்மாவும், நான் ஒரு லெஸ்பியன் அப்படின்னு சமுதாயத்துக்கு தெரிஞ்சால் அவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சமுதாயத்துக்கு பயப்பட்டு அவங்களும் அந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்கிறாங்க. அடம் பிடிக்காமல் அவரை கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் கல்யாணம் செஞ்சுக்கிட்ட கூட அவர் கூட உருவ வச்சுக்கிறதுக்கு இவங்க சம்மதிக்கலை. அதாவது அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காட்டலை. அவர் நெருங்கி வந்தாலோ தொட்டாலோ இவங்க விலகி விலகி போகிறாங்க. எப்பயாவது ஒரு முறை தான் அவர் கூட உருவ வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி பங்கஜ்க்கும் அதை பற்றி ஒன்றும் புரியல. தன் மனைவி எதுக்காக தான் கிட்ட போனாலே நெருங்கி போகிறா, ஒருவேளை அவளுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லையோ அப்படின்னு அவரும் குழம்பி போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மனைவியை அந்த ஒரு விஷயத்துக்காண்டி கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்னு அவர் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கார், கொஞ்சம் கண்ணியமாக இருக்கார். இப்படியே ஒரு மாதம் போகுது. அப்படிக்கும் போது ஒரு நாள் கல்யாணமாகி சரியாக ஒரு மாதம் கழித்து பங்கஜ் வேலைக்கு போயிட்டு மதியமே வீட்டுக்கு போகிறாரு. தன் மனைவிக்கு சொல்லாமல் கொள்ளாமல் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு வீட்டுக்கு போகிறாரு. அப்படி ஒரு வீட்டுக்கு போகும்போது வீடு பூட்டிருக்கு. இவர் என்ன பண்ணுறாருன்னா, எதுவும் சொல்லாமல் மெதுவாக வீட்டுக்குள்ளே போகிறாரு. கதவு திறந்து வீட்டுக்குள்ளே போகிறாரு. அப்படி ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது வீட்டுக்குள்ளே கட்டியில் தன் மனைவி இன்னொரு பெண்ணோட பார்த்திங்கன்னா உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் ஒன்றா உறவு வச்சுட்ருக்காங்க. அந்த பெண் வேற யாரும் கிடையாது. இந்த கதையில் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லையா, பர்வீன் அப்படின்ற ஒரு பெண், அவங்க தான் இந்த பொண்ணு. இந்த பொண்ணு கூட அவங்க உறவு வச்சுட்டு இருக்காங்க. கல்யாணமான பின்னாடியும் கூட அந்த பொண்ணை தன் வீட்டுக்கு வர வச்சு அவங்க உறவு வச்சுட்டு இருக்காங்க. அதை பார்த்த பங்கஜ்க்கு ஒன்றும் புரியல. ஏன்னா தன் மனைவி ஒரு பெண்ணோட, ஒரு பாலின பெண்ணோட வந்து உறவு வச்சுட்டு இருக்காங்க. அதை பார்த்து இவர் ஷாக் ஆகிறாரு. இவருக்கு என்ன பேசணும் ஒன்றும் புரியல, வாயிலிருந்து வார்த்தை வரல. உடனே கத்த ஆரம்பிக்கிறாரு. தன் மனைவி பார்த்து கத்த ஆரம்பிக்கிறாரு. அதை பார்த்து அவங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆகிறாங்க. அதுக்கடுத்து பர்வீன் அங்கிருந்து வெளியே போயிடுறாங்க. இப்போ இவர் தன் மனைவிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. தன் மனைவியை திட்டுறாரு. அப்போ சாந்தா உண்மையிலும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் கிடையாது, எனக்கு உங்களை சுத்தமாக பிடிக்காது, நீங்கள் மட்டும் கிடையாது, எனக்கு வேறு எந்த ஒரு ஆணையும் பிடிக்காது, எனக்கு பெண்களை தான் பிடிக்கும், பெண்கள் மேலே தான் எனக்கு ஈர்ப்பு வரும், நான் இந்த பெண்ணை பர்வீன் அப்படின்ற இந்த பெண்ணை தான் காதலிக்கிறேன், இது இப்போ கிடையாது, கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் இந்த பொண்ணை காதலித்தேன், அந்த பொண்ணு கூட தான் உணர்ந்தேன், அது என்னுடைய வீட்லேயும் தெரியும், அது தெரிஞ்ச பிறகு தான் என் வீட்டில் என்னை கட்டாயப்படுத்தி உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க, இதில் ஏன் தப்பு எதுவும் கிடையாது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அந்த பொண்ணை சொல்கிறாங்க. அதை கேட்ட ஷர்மா
அதிகமாக ஆடி போகிறாரு. இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை எனக்கு கட்டி வச்சு என் வாழ்க்கை நாசமாக்கிட்டாங்களே அப்படின்னு அவர் கவலைப்படுறாரு. ஆனால் அப்போ கூட சர்மா அதை பற்றி வெளியே சொல்ல ட்ரை பண்ணல. ஏன்னா தன் மனைவி அந்த மாதிரியான ஒரு பெண் அப்புன்னு தெரிஞ்சால் தன்னுடைய மனம் போயிடும். அது மட்டும் இல்லாமல் தனக்கும் வயசாயிருச்சு, இதுக்கு மேலே தனக்கு வேற எந்த ஒரு பெண்ணும் கிடைக்காது அப்படின்னு அந்த பயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் அதை வெளியே சொல்லாமல் மறைக்கிறாரு. தன் மனைவி கூட அதோடையே ஒன்றா வாழ முடிவு பண்ணுறாரு. அதுக்கடுத்து அவர் தன் மனைவியை பெருசாதும் கண்டுக்கல. ஆனால் அவர் தன் மனைவி கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு. என்னன்னா, நம்ம ஒரு குழந்தை பெற்றுக்கலாம், இல்லைனா இந்த சமுதாயம் இன்னும் கேவலமாக பேசும், அதனால நம்ம ஒரு குழந்தை பெற்றுக்கலாம், நீ எப்படி இருக்கியோ அப்படி இரு, ஆனால் இதை பற்றி வெளியே தெரியாமல் நான் பார்த்துக்கிறேன், நீயும் அதை பற்றி வெளியே தெரியாமல் பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு தன் மனைவி கிட்ட ஒரு கண்டிஷன் போட்டு அவர் தன் மனைவியோட வாழ ஆரம்பிக்கிறார். அதன் பிறகு அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு குழந்தைய பெற்றுக்கிறாங்க, ஒரு பையனை பெற்றுக்கிறாங்க. அந்த பையன் பேர் தான் ஸ்னேகன். வளர்ந்து பெரியலாகிறான். அவனுக்கு வயசு 10 ஆகுது, 10 வருஷம் போகுது. அந்த 10 வருஷம் 10 இயர்ஸுமே ஷர்மா பர்வீன் அவங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய அந்த உறவை கைவிடலை. அப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியாமல் ரொம்ப ரகசியமாக உறவு வச்சுட்ருக்காங்க. அது எல்லாமே பங்கச்சுக்கும் நல்லா தெரியும். ஆனால் அதை பற்றி அவர் வெளியே யாருக்கும் சொல்லலை. ஏன்னா சொன்னால் தன்னுடைய மானம் தான் போகும் அப்படின்னு அதை பற்றி அவர் வெளியே யாருக்கும் சொல்லாமல் மௌனமாக இருக்கார். அப்படிக்கும் போது தான் கடந்த 16 பிப்ரவரி 2024 அன்னைக்கு ஒரு வெள்ளிக்கிழமை ஸ்னேகன் வழக்கம் போல் காலையில் ஸ்கூலுக்கு போகிறான். ஸ்கூல் முடித்த பிறகு சாயந்தரம் 4:30 வீட்டுக்கு வர்றான். அப்படி அவன் வீட்டுக்கு வரும்போது வீட்டு கதவு திறந்திருக்கு. ஸோ இந்த பையன் வழக்கம் போலே நார்மலாக வீட்டுக்குள்ள போறான். அப்படி அவன் வீட்டுக்குள்ள போகும்போது இவனுடைய அம்மா, அதாவது ஷர்மா இருக்காங்க இல்லையா, ஷர்மா பர்வீன் அவங்க ரெண்டு பேருமே கட்டில உறவு வச்சுட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்ல இந்த பெண்ணுடைய கணவர் பார்த்தாரு இல்லையா, அதே மாதிரிதான் இப்ப இந்த பையன் தன்னுடைய அம்மாவை இன்னொரு பெண் கூட பார்க்கறான். அவங்க ரெண்டு பேருமே உடம்புல ஒட்டு துணி இல்லாம ஒன்னா உறவு வச்சுட்டு இருக்காங்க. பெற்ற தாய ஒரு பையன் எந்த மாதிரி பார்க்க கூடாதோ அந்த மாதிரி நிலைமையில அவன் பார்க்கறான். அதை பார்த்து அவன் ஷாக் ஆகிறான். ஆனா இந்த முறை இவங்க ரெண்டு பேரும் பயப்படுறாங்க. பங்கஜ் ஆல்ரெடி இந்த விஷயம் தெரியும். ஆனால் அவருக்கு மெச்சூரிட்டி அதிகம். இதை பற்றி வெளியே சொன்னால் தன்னுடைய மானம் போயிடும்னு அதை அவர் வெளியே சொல்லலை. ஆனால் இந்த பையன் அப்படி கிடையாது, ஒரு சின்ன பையன், மெச்சூரிட்டி கிடையாது. கண்டிப்பாக அவன் விளையாட்டுத்தனமாக இதை பற்றி வெளியே சொல்லிடுவான், நம்மளை பற்றி எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போயிடும், நம்மளுடைய மானம் போயிடும் அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே பயப்படுறாங்க. உடனே அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பையனை பிடிச்சி சேரில் கட்டி போடுறாங்க, அவனுடைய வாயை ஷாலால் கட்டுறாங்க. இந்த விஷயம் வெளியே போகாமல் இருக்க இவனை கொள்றதா ஒரே முடிவு அப்படின்னு ஷர்மா அதே ஸ்பாட்டில் முடிவு பண்ணுறாங்க. 10 வருஷமாக தான் பெத்து வளர்த்த ஒரு பையன் அப்புடின்னு கொஞ்சம் கூட நினப்பு இல்லாமல், கொஞ்சம் கூட பாசமே இல்லாமல் அவனை அதே ஸ்பாட்டில் கொலை பண்ண முடிவு பண்ணுறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, சமயக்கட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்க ஒரு இரும்பு ராடு, கத்தி, பிளேடு இது மூணு எடுத்துகிட்டு அவங்க அங்கே வர்றாங்க. தன்னுடைய அம்மா கையில் இரும்பு, கத்தி, பிளேடு இது மூணையும் பார்த்த அந்த பையன் ஷாக் ஆகிறான். என்னை விட்டுருமா விட்டுருமான்னு கத்த ஆரம்பிக்கிறான், கதற ஆரம்பிக்கிறான். ஆனால் அவனுடைய வாயில் துணி இருக்கிறதால அது எதுவுமே வெளியே கேட்கல. இப்போ இந்த பொண்ணு ஷர்மா என்ன பண்ணுறாங்கன்னா, தன் பெத்த பையனை கொஞ்சம் கூட பாவம் பார்க்காம தான் வச்சிருக்க அந்த இரும்பு கம்பியால் அவன் தலையிலே பலமாக தாக்க ஆரம்பிக்கிறாங்க, அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பியை பர்வீன் கையில் கொடுத்து நீயும் அடின்னு அவங்களையும் அடிக்க சொல்கிறாங்க. பர்வீனும் பாவம் பார்க்காம அந்த பையன் அடிக்கிறாங்க. அப்போ அந்த பையன் பார்த்தீங்கன்னா மயக்கமாகறான். அதுக்கடுத்து ஷர்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாமல் அவங்க வச்சிருக்க அந்த பிளேடு எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பையனுடைய ரெண்டு கையில் இருக்க நரம்பையுமே அறுக்கிறாங்க. கையில் இருக்க நரம்பு அறுத்து அதில் ரத்தம் வலிஞ்சோடுது. ரெண்டு கையிலேருந்துமே ரத்தம் வலிஞ்சோடுது. ரொம்ப அதிகமாக ரத்தம் வெளியே போகிறதால அந்த பையன் ஃபுல்லாக அன்கான்ஷியஸ் ஆகிறான், மயக்கமாகறான். அவனால் கத்த முடியல, எதுவும் பண்ண முடியல, ஃபுல்லாக மயக்கமாகறான். அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கத்தியால், சமய கத்தியால் அவனுடைய ரெண்டு கையையுமே துண்டா வெட்டுறாங்க, துண்டா வெட்டி எடுக்கிறாங்க. இப்போ தலையில பலமா அடிபட்டிருக்கு, கை துண்டா இருக்கு, அதிக ரத்தம் வெளியே போயிருக்கு. அதனால அந்த பையன் துடுதுடிச்சு அதே ஸ்பாட்ல இறந்து போறான். அப்படி அந்த பையனை கொன்ன பிறகு அவங்க வீட்டில் இருக்க ஒரு பெரிய லக்கேஜ் பேக் எடுத்து அதுக்குள்ள இருக்க துணியெல்லாம் வெளியே எடுத்து போட்டு இந்த பையனை அதுக்குள்ள போடுறாங்க, அந்த பேக்கை போட்டுறாங்க. அதுக்கடுத்து ஒரு ஆட்டோ ஓர வச்சு இவங்க ரெண்டு பேரும் அந்த பேக் எடுத்துட்டு அங்கிருந்து புறப்படுறாங்க. அந்த வீட்டிலேருந்து சரியா 25 கிலோமீட்டர் தாண்டி ஆளர மட்டும் இல்லாத ஒரு இடத்துக்கு போறாங்க, ஒரு காட்டுப்பகுதிக்கு போறாங்க. அங்க போயிட்டு யாருமே இல்லாத ஒரு பகுதியில் ஒரு புதற்குள்ள அந்த பையன் பாடியை போட்டுட்டு அந்த பையன் சூட்கேஸை திரும்பவும் வீட்டுக்கே எடுத்துட்டு போயிடுறாங்க. பர்வீன் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க, ஷர்மா தான் வீட்டுக்கு போயிடுறாங்க. அந்த பேக் கூட திரும்ப தான் வீட்டுக்கு போயிடுறாங்க. தான் வீட்டுக்கு போன பின்னாடி ஃபெனாயில் ஊற்றி தான் வீட்டை கிளீனாக கழுவுறாங்க. அதுக்கடுத்து எதுவுமே தெரியாத மாதிரி தான் வீட்டில் இருக்காங்க. அதுக்கடுத்து வேலைக்கு போன பங்கஜ் சாயந்தரம் 7 மணி போல் தான் வீட்டுக்கு போகிறாரு. அப்படி அவர் வீட்டுக்கு போகும்போது அவர் பையன் வீட்டில் இல்லை. அவருடனே தன் மனைவி கிட்ட பையன் எங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க பையன் வெளியே விளையாட போயிருக்கான், இன்னும் வீட்டுக்கு வரல சொல்கிறாங்க. அப்படியே நேரம் போக ஆரம்பிக்குது. 8:00 ஆகுது. ஆனால் அப்போ கூட அவர் பையன் வீட்டுக்கு வரல. அப்போ இவருக்கு சந்தேகம்
வருது. தன் பையன் எங்கே போனான்னு அவர் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு தன் பையனை தேட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் பக்கத்து வீட்டில் தன் பையன் இல்லை. அதே மாதிரி அவர் பையன் வழக்கமாக எங்கெல்லாம் விளாட போகணும் அங்கெல்லாம் போகிறாரு, அங்கே போனாலும் அவர் பையன் இல்லை. அப்போ ஷர்மாவும் எதுவுமே தெரியாத மாதிரி தன் கணவன் கூட சேர்ந்து தன் பையனை தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் அழுது நாடகம் வர்றாங்க. இப்போது மணி 9 தன் பையன் எங்கே போனால் அவனுக்கு என்னாச்சுன்னு பங்கச்சுக்கு பயம் வருது. அவருடைய நெக்ஸ்ட் ஸ்டேஷனுக்கு போயிட்டு தன் மனைவி அழைச்சிக்கிட்டு ஸ்டேஷன் போயிட்டு இந்த மாதிரி என் பையனை காணா, 10 என் பையனை காணா அப்படின்னு ஸ்டேஷனில் மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. அதை கேட்ட போலீஸ்காரங்களும் அன்னைக்கு நைட்டே அவருடைய வீட்டுக்கு போகிறாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்க ஆட்கள்கிட்ட பேசிக்கான என்கொயரி பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலையில் வரணும்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டேஷன் போகிறாங்க. ஆனால் அடுத்த நாள் காலையில் 6:30 போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு கால் வருது. ஒரு மாடு மிக்கிறவர் அந்த காலை பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி புதற்குள்ள ஒரு சின்ன பையனுடைய பாடி இருக்குது அப்படின்னு அவர் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அதை கேட்ட போலீஸ்காரங்களும் உடனே அங்கே போகிறாங்க. அந்த பாடி பார்க்கும்போது தலையில பலமாக அடிபட்டிருக்கு, உடம்பெல்லாம் ரத்தமாக இருக்குது, கை ரெண்டுமே துண்டாக இருக்குது. அதை பார்த்தவங்க ஷாக் ஆகிறாங்க. ஒரு சின்ன பையனை இவ்வளோ கொடூரமாக யார் கொண்டிருப்பாங்க அப்படின்னு போலீஸ் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சின்ன பையன் யாருன்னு யோசிக்கிறாங்க. உடனே அவங்களுக்கு வந்த மிஸ்ஸிங் கேஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணும்போது தான் இறந்து போன இந்த பையன் தான் ஸ்னேகன் ஷர்மான்னு தெரிய வருது. உடனே போலீஸ்காரங்க அந்த பையனுடைய அம்மாக்கும் அப்பாக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்கள டைரெக்டாக மருத்துவமனைக்கு வர சொல்கிறாங்க. இவங்களும் டைரெக்டாக மருத்துவமனைக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு இந்த பையனுடைய பாடியை பார்க்குறாங்க. பார்த்துட்டு எங்கள் பையன்தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து போலீஸ்காரங்க அந்த பையன் பாடியை போஸ்ட்மார்ட்டம் அனுப்பிட்டு அந்த கேஸை ஃபர்தராக என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையன்பாடி எங்கே கிடச்சதோ அதுக்கு பக்கத்தில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி நாள் சாயந்தரம் 6:00 ரெண்டு பெண்கள் ஒரு பெரிய சுர்க்கேஸோட அந்த வகம் போகிறாங்க. அப்போ அந்த சமயத்தில் வேறு யாரும் போகல. அந்த ரெண்டு பெண்களை தவிர வேறு யாரும் அந்த வகம் போகல. அது கேமராவில் நல்லா பதிவாயிருக்கு. அதை பார்த்த போலீஸ்காரங்களுக்கு அந்த ரெண்டு பெண்கள் மேலே சந்தேகம் வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபுட்டேஜை நல்லா ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த ரெண்டு பெண்களில் ஒரு பெண் இந்த பையனுடைய அம்மானு தெரிய வருது. அதை பார்த்து போலீஸ்காரங்க ஷாக் ஆகுறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பையனுடைய அப்பாவுக்கு பங்கச்சு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி ஸ்டேஷனுக்கு வர சொல்கிறாங்க. தனியாக வர சொல்கிறாங்க. இவரும் தனியாக அங்கே போகிறாரு. அங்கே போன பின்னாடி அந்த ஃபுட்டேஜை இவருக்கு போட்டு காட்டுறாங்க. இந்த மாதிரி உங்கள் மனைவி தான் அங்கே போயிருக்காங்க, ஒரு பெரிய சுர்க்கேஸோட அங்கே போயிருக்காங்க, ஒருவேளை உங்கள் மனைவி தான் உங்கள் பையனை கொண்டிருக்கணும் அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அந்த ஃபுட்டேஜை பார்த்த உடனே பங்கஜ் ஆடி போகிறாரு. தன் மனைவி தான் தன் பையனை கொண்டிருக்கன்ற அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவர் ஷாக் ஆகுறாரு. அதுக்கடுத்து போலீஸ்காரங்க பங்கஜ் கிட்ட உங்கள் மனைவி கூட இருக்க அந்த பொண்ணு யாரு, உங்கள் மனைவியுடைய ஃப்ரெண்டான்னு கேட்குறாங்க. அப்போ பங்கஜ் போலீஸ்கிட்ட அது என் மனைவியுடைய ஃப்ரெண்டு கிடையாது, என் மனைவியுடைய காதலி, அவங்க ரெண்டு பேருமே ஓரினச்சேர்க்கையாளர், ரெண்டு பேருமே பல வருஷமாக ஒன்றா இருக்காங்க, ஒன்றா உறவு வச்சுட்ருக்காங்க, அது எனக்கும் ரொம்ப காலமாக தெரியும். ஆனால் அதை பற்றி நான் வெளியே யாருக்கும் சொல்லலை, சொன்னால் என்னுடைய மானம் போயிடும்னு, இதை பற்றி நான் வெளியே யாருக்கும் சொல்லாமல் இருக்கேன்னு அவர் சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே போலீஸ்க்கே தூக்கி வாரி போடுது. உடனே போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஷர்மா பர்வின் அவங்க ரெண்டு பேத்தையுமே கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அங்கே அவங்க ரெண்டு பேத்தையும் ஒன்றா உட்கார வச்சு என்கொயரி பண்ணுறாங்க. அப்படி என்கொயரி பண்ணும்போது அந்த ஃபுட்டேஜ் காமிச்சு நீங்கள் ரெண்டு பேரும் தான் அங்கே போயிருக்கீங்க, அந்த சுர்க்கேஸ்குள்ளே என்ன இருந்துச்சு, எதுக்கு அங்கே போனீங்க அப்படின்னு என்கொயரி பண்ணுறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேத்துக்குமே வேறு வழி கிடையாது, ஏன்னா ஆதாரம் பக்காவாக இருக்குது. ஸோ வேறு வழி இல்லாமல் அவங்க ரெண்டு பேருமே உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேருமே ஒரு ஓரினச்சரிக்கையாளர், அன்னைக்கு நாங்கள் ரெண்டு பேரும் வீட்டில் ஒன்றா உறவு வச்சுட்ருந்தோம், அப்போ எங்கள் பையன் அதை பார்த்துட்டான், அதை பார்த்த உடனே எங்களுக்கு பயம் வந்துச்சு, அவை ஒரு சின்ன பையன் மெச்சூரிட்டி இல்லை, இதை வெளியே சொன்னால் எங்களுடைய மானம் போயிடும், சமுதாயம் கேள்வி பேசும், அதனால தான் இது வெளியே தெரியாமல் இருக்க எங்கள் பையனை நாங்கள் கொண்டுட்டோம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே உண்மை ஒத்துக்கிறாங்க. அவங்க பையனை எப்படி கொண்டாங்க அப்படின்ற அந்த உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட போலீஸ்காரங்க அவங்க ரெண்டு பேத்து மேலேயும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அவங்கள ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க. இப்போ இந்த கேஸ் கோர்ட்டில் ட்ரையல் போயிட்டுருக்கு, இன்னும் தீர்ப்பு வழங்கப்படலை. ஸோ ஓவராலாக இந்த கேஸில் பார்த்தோன்னா ஷர்மா பர்வின் அவங்க ரெண்டு பேரும் பண்ணது ஒரு மிகப்பெரிய தவறு, அதே மாதிரி பங்கச்சு பண்ணது கூட தப்பு தான். ஏன்னா தன் மனைவி ஒரு ஊரணி சேர்க்கலர் அப்படின்னு தெரியும்போது அவங்கள விட்டு விலகி போயிருக்கலாம், தன் பையனை கூப்பிட்டு வேறொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு அவரும் விலகி போயிருக்கலாம், ஆனால் அவரும் அதை பண்ணலை, அதே மாதிரி அந்த பெண்களும் அதை பண்ணலை. கடைசி இதில் போனது யார் பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாத ஒரு சின்ன பையனுடைய உயிர் தான், 10 ஒரு சின்ன பையனுடைய உயிர். இதில் கொடூரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தான் பெத்து வளர்த்த ஒரு பையனை, 10 தான் பெத்து வளர்த்த ஒரு பையனை ரொம்ப கொடூரமாக ஒரு தாயை கொண்டிருக்காங்க, அதுவும் அவ்வளோ கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க. இப்பேற்பட்ட இவங்க ரெண்டு பேர்த்தையுமே என்ன பண்ணலான்றதை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்ச மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை பை.